एक्सरसाइज 1.1 क्वेश्चन नंबर 12 फाइंड द मैट्रिक्स ए फॉर विच ए इनटू और 2x2 मैट्रिक्स दैट इज इक्वल टू आंसर और 2x2 मैट्रिक्स सो इधर सॉल्व करने के लिए हम என்ன பண்ண போறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் b னு இந்த மேட்ரிக்ஸ் c அப்படினு எடுத்து எழுதுறோம் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷனை இப்படி மாத்திக்கலாம் a இன்டூ இதுக்கு பதிலா b சரிங்களா அண்ட் இதுக்கு பதிலா c அப்ப ab which is equal to c அப்படிங்கிறது மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா டு ஃபைண்ட் a மேட்ரிக்ஸ் a வை கண்டுபிடிக்கிறது தான் சோ அதனால நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல a இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த b ஐ ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் सो अब रिमूव पड़े ट्रे पड़ोब मैट्रिक्स अभी रिमूव पड़े अब इनवर्सा मल्टिप्ले पड़ा आइडेंटिटी मैट्रिक्स कौन उ प्री मल्टिप्लिकेशन पोस्ट मल्टिप्लिकेशन अब कॉन्सेप्ट प्री मल्टिप्लिकेशन मुना मल्टिप्ले पड़नों पोस्ट मल्टिप्लिकेशन पिना मल्टिप्ले पड़नों मैट्रिक्स बी कूड़ा बी इनवर्स मुना मल्टिप्ले पड़ा அதனால பின்னாடி மல்டிப்ளை பண்றோம் சோ போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா அது அது பேலன்சிங்கா இருக்கணும்னா ரெண்டு சைடுமே போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு சைடுமே பின்னாடி தான் பண்ணனும் இப்ப c க்கு முன்னாடி b இன்வர்ஸ் எழுத கூடாது c க்கு அப்புறம் தான் b இன்வர்ஸ் எழுதணும் அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல அது ரொம்ப முக்கியம் நம்பர் சிஸ்டம் மாதிரி இல்ல சோ அப்படி நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கனா ab into b இன்வர்ஸ் ab into b இன்வர்ஸ் எழுதலாம் c into b இன்வர்ஸ் அப்படிங்கறத எழுதலாம் இப்ப b ஐயும் b இன்வர்ஸ் ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் i அதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர் ஆகும் அதனால் ஏஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் திஸ் இஸ் இக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ ஏ கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி நமக்கு சி என்னன்னு தெரியும் இந்த அருக்கு சி ஸோ சியை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஸோ இப்போ பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம்னா டிடெர்மினன்ட் ஆஃப் பி எடுக்கிறோம் டிடெர்மினன்ட் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 5 × −2 − 10 −1 × 3 − 3 அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் +3 அப்படின்னு வந்துடும் அப்போ −10 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு −7 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஸோ இப்போ பி இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 / டிடெர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பி ஸோ அப்போ 1 / டிடெர்மினன்ட் ஆஃப் பி இஸ் −7 அட்ஜாயின்ட் ஆஃப் பியை இப்போ பார்க்குறோம் அட்ஜாயின்ட் ஆஃப் பி அப்படின்றது என்னென்னு பாருங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் இப்போ 5 பிளேஸில் −2 −2 பிளேஸில் 5 ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படி பண்ணிங்கன்னா −2 5 அப்படின்னு வந்துடும் அண்ட் இது ரெண்டுதையும் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணால் போதும் −1 பதிலாக +1 அண்ட் 3 பதிலாக −3 அப்படின்றது ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/7 × −2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +2 −3 மல்டிப்ளை பண்ணால் +3 1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா −1 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா −5 அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ பி இன்வர்ஸ் கிடச்சாச்சு இதை ஈக்குவேஷன் ஒன்றில் சிஏயும் பி இன்வர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சாரி ஏ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு வட் இஸ் சி 14 7 7 7 அடுத்து பி இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம் இங்கே எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடிங்கில் ஒரு 7 கான்ஸ்டன்ட் இருக்குது இங்கே எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 7 இருக்குது அதனால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 14 கேன்சல் பண்ணால் 2 7 கேன்சல் பண்ணால் 1 7 கேன்சல் பண்ணால் 1 7 கேன்சல் பண்ணால் 1 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி விடலாம் ஸோ இந்த மேட்ரிக்ஸை செகண்ட் இந்த மேட்ரிக்ஸை தூக்கி அப்படியே எழுதிக்க வேண்டியதான் எழுதுனதுக்கப்புறம் இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் மல்டிப்ளை வந்து உங்களுக்கு வந்து ரூபாய் காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ரூபாய் காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 × 2 = 4 1 × −1 −1 2 × 3 = 6 1 × −5 −5 1 × 2 = 2 1 × −1 −1 1 × 3 = 3 1 × −5 −5 ஸோ அப்போ 4 − 1 = 3 6 − 5 = 1 2 − 1 = 1 3 − 5 − 2 ஸோ ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னொரு மெத்தடையும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் ஆன்சர் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இப்போ எப்போதுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஆன்சர் வரணும்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ இதோட ரோ வந்து 2 செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ 2னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் என்னென்னா உங்களுக்கு அதுவும் 2 தான் இப்போ ஆன்சர் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்போதுமே எப்படி இருக்கும்னா ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் சேர்த்து தான் ஆன்சராக வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் சேர்த்து தான் ஆன்சரில் அதோட ஆர்டர் அமையும் அப்போ இங்கே இதை 2 கண்டுபிடிச்சிட்டோம் காலம் அப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் மேட்ரிக் அந்த ஆன்சரோட ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தான் அப்போ இதோட ரோவும் 2 தான் ஸோ அப்போ ஏன்றது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம் ஸோ ஏன்றது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது ஏபிசிடி அப்படின்னு உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஏக்கு பதிலாக இந்த இந்த மேட்ரிக்ஸையும்
அந்த பி சாரி இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த அடுத்துள்ள மேட்ரிக்ஸும் இருக்கட்டும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ரூபாய் காலம் அதில் ஏ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஏ, பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி, ஏ இன்ட்டு த்ரீ த்ரீ ஏ, பி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ பி, சி இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் சி, டி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டி, சி இன்ட்டு த்ரீ த்ரீ சி, டி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ டி, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எங்கள் கீழே எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் இஃப் டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் தென் தேர் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டில் ஃபஸ்ட் என்ட்ரியை ஃபோர்டீனுக்கு ஈக்குவல் சொல்லுங்கள், செகண்ட் என்ட்ரியை டூ செவனுக்கு, தேர்ட் என்ட்ரியை இந்த 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 என்ட்ரியை வந்து உங்களுக்கு செவனுக்கு ஈக்குவல் சொல்லுங்கள், த்ரீ சி மைனஸ் டூடியும் இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூவை யூஸ் பண்ணி நமக்கு சால்வ் பண்ணணும், விச் மீன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் மைனஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் டூ பி இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஒன்னை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருக்குல்ல டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் இன்ட்டு டூ டென் ஏ மைனஸ் டூ பி, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இன்ட்டு டூ டுவெண்ட்டி எயிட். அதே மாதிரி ஈக்குவேஷன் டூவை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிடுங்க, த்ரீ ஏ மைனஸ் டூ பி, தட் இஸ் ஈக்குவல் டு செவன். இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ பி கேன்சல் ஆயிரும், டென் ஏல த்ரீ ஏ போச்சுன்னா செவன் ஏ, டுவெண்ட்டி எயிட்டில் செவன் போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன், செவனுக்கும் டுவெண்ட்டி ஒனுக்கும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏவோட வேல்யூ த்ரீ. இப்போ ஏவோட வேல்யூ த்ரீ அப்படின்றத ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூவில் சப்ஸ்டியூட் பண்ண த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு த்ரீ நைன், மைனஸ் டூ பி விச் இஸ் ஈக்குவல் டு செவன். அப்போ மைனஸ் டூ பி இந்த பக்கத்தில் இந்த செவன் நைன் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா செவன் மைனஸ் நைன், இப்போ மைனஸ் டூ பி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் டூ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பியோட வேல்யூ ஒன்று. அடுத்து சி அண்ட் டியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோரை சால்வ் பண்ணுங்கள். த்ரீ அண்ட் ஃபோரை சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் மைனஸ் டி, இங்கே வந்து மைனஸ் டூ டி. அப்போ ஈக்குவேஷன் த்ரீ டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், த்ரீ இன்ட்டு ஃபைவ் சி, சாரி த்ரீ இன்ட்டு டூ சி, சாரி டூ ஈக்குவேஷன் த்ரீயை டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சி இன்ட்டு டூ டென் சி, மைனஸ் டூ டி மைனஸ் டூ டி, தட் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன். அடுத்து ஈக்குவேஷன் ஃபோரை நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்கலாம் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இப்போ த்ரீ சி மைனஸ் டூ டி விச் இஸ் ஈக்குவல் டு செவன். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ டி, ஏன்னா இதில் எல்லாத்துமே சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ளஸ் டூ டின்னு வந்துடும், கேன்சல் ஆயிரும். அடுத்து டென் சியில் மைனஸ் த்ரீ போச்சுன்னா செவன் சி, ஃபோர்டீனில் செவன் போச்சுன்னா செவன், சியோட வேல்யூ ஒன்று. இப்போ சியோட வேல்யூ ஒன்றுன்றத ஈக்குவேஷன் ஃபோரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ இன்ட்டு ஒன்று த்ரீ, மைனஸ் டூ டி விச் இஸ் ஈக்குவல் டு செவன், மைனஸ் டூ டி இந்த பக்கத்துக்கும் இந்த த்ரீ அந்த சைடு கொண்டு போங்க மைனஸ் த்ரீ. இப்போ இது என்ன வருதுன்னா உங்களுக்கு செவன் மைனஸ் த்ரீ ஃபோரு, இந்த மைனஸ் டூவுக்கும் இந்த இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் டூ, சரிங்களா. டூவை ஃபோரால் கேன்சல் பண்ணிங்கன்னா சாரி ஃபோரை டூவால் கேன்சல் பண்ணிங்கன்னா டூ, மைனஸ் ஒரு சைடு தான் இருக்குது அதனால் மைனஸ் டூ. இப்போ டியோட வேல்யூ மைனஸ் டூ. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ என்னன்னு தெரியும்னா ஏ பிசிடி அப்படின்னு தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஏயோட வேல்யூ என்னதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து த்ரீ, அதை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. பியோட வேல்யூ ஒன்று இங்கே எழுதியாச்சு, சியோட வேல்யூ ஒன்று இங்கே எழுதியாச்சு, அண்ட் டியோட வேல்யூ மைனஸ் டூ இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான். இந்த மெத்தடில் கூட நீங்கள் அதை